எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 8th ஜாக்ரபியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வாசிச்சு வரோம், நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா பாக்ஸ் கொஸ்டினையும் வந்து பார்த்தோன்னா ஒரே பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு ஆகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரோலஜி அப்படின்றது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதில் பெட்ரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாறைகளை வந்து குறிக்கக்கூடியது. லோகஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதை பற்றிய படிப்பை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நான் வாசிச்சு வரேன். ஓகேவா? இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் வந்து பார்த்தோம்னா தீ என்று பொருள்படும். இக்னியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா தீயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ் மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகளில் உள்ள மவுனாலோவா மற்றும் மௌனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து படிவு பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரங்கள் ஆகும். இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் வந்து பார்த்தோன்னா கிரீன்ஸ்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றின் வயது 3.9 மில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்கள் அதாவது ஒயிட் மார்பிளால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, இது வந்து உருமாறிய பாறைகளிலிருந்து உருவான அந்த வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. வெள்ளை பளிங்கு கற்கள் அதாவது ஒயிட் மார்பிளால் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குவாட்சைட் மற்றும் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றது. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கு காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டதாகும். இது புவியை சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்து கொள்கிறது. புவியை பொறுத்த வரைக்கும் 78% வந்து நைட்ரஜன் வந்து இருக்குமா, 21% வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குமா, 0.97% வந்து ஆர்கானும், 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கும், 0.04% வந்து மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவிகள் வந்து இருக்கும். இதில் அதிகமாக நைட்ரஜன் இருக்கும், அடுத்து ஆக்சிஜன் வந்து இருக்கும், அடுத்து லெவலில் வந்து ஆர்கான், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அடுத்து மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவிகள் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிளைமேட் என்ற சொல் கிளைமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சாய்வு கோணம் அப்படின்னு பொருளாம். ஓகேவா? கிளைமோ அப்படின்னா தமிழில் வந்து சாய்வு கோணம் அப்படின்றது பொருள். அடுத்து வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும். வளியியல் என்பது வானிலையுடைய அந்த அறிவியல் பிரிவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவு. ஓகே, அடுத்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லர் காலத்தை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஐசோதேர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு, ஐசோ கிரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோஹெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு, ஐசோஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு, ஐசோஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு, ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு, ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோஹெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோதெர்ம்னா சம வெப்பக்கோடு. ஓகே, அடுத்து அதிகபட்ச வெப்பநிலை குறைவான வெப்பநிலை. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது 56.7 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 134 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இது பொறுத்த வரைக்கும் 1913 வந்து பார்த்தீங்கன்னா July 10 அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து மலைத்தொடரில் மரண பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா?
ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரண பள்ளத்தாக்கில் இதுவரையும் புவியில் இதுவரையும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. எத்தனை டிகிரி அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ அக்யூரேட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அடுத்து குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1983 ஜூலை 21 அண்டார்டிகாவில் வந்து இருக்கக்கூடிய சோவியத் வோஸ்டாக் நிலையத்தில் வந்து பதிவாயிருக்கக்கூடியது. குறைந்தபட்ச வெப்பநிலை அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய சோவியத் வோஸ்டாக் நிலையம், அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரண பள்ளத்தாக்கு. ஓகே, அடுத்து உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் அப்படிங்கிறது 1083 MB. இது வந்து 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அஹாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறது 870 MB. இது வந்து 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் அப்படின்றது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அஹாட் என்ற இடத்துல கடல் மட்டத்தில் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகே இருக்கக்கூடிய குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றின் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. காற்றோடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா சுவாசிப்பதற்கான அந்த ஆக்சிஜனுடைய அளவும் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. மிக உயரமான இடங்களில் காற்றின் ஆக்சிஜனுடைய அளவு காற்றின் அழுத்தமும் மிக குறைவாக வந்து இருக்கும். மிக உயரமான இடங்களில் காற்றோடைய அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், அந்த இடத்துல இறக்கக்கூட கூடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும்பொழுது ஆக்சிஜனை வந்து உருளையில் வந்து அடைத்து எடுத்து செல்வாங்களாம். அவர்கள் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறல் ஏற்படுமா. ஓகேவா, விமானங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வந்து வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மூச்சுத்திணறல் அப்படிங்கிறது ஏற்படாது. ஓகே, அடுத்து உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அல் பலாஹி என்ற அரபிய நாட்டு புவியியல் வல்லுநர் வந்து பார்த்தீங்கன்னா அரபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். ஓகேவா, உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அல் பலாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவகாரங்களை சேகரித்து வெளியிட்டார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேசிலின் பெரும்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் காபான் காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசக்கூடிய பகுதிகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலானது, காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதலோட விகிதம் வந்து அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, ஈரப்பதம் குறையும் பொழுது, பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவி வந்து தக்க வைத்துக் கொள்கிறது, ரொம்ப முக்கியம். வெப்ப காற்று வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவி வந்து தக்க வைத்துக் கொள்கிறது. வெப்ப காற்று தான் அதிக நீராவியை வந்து தக்க வைத்துக் கொள்கிறது. வெப்பநிலை குறையும் பொழுது காற்று வந்து பூரித நிலையை வந்து அடைகிறது. 2017 சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகவும் அதைத் தொடர்ந்து மெக்சிகோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரின் ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவின் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள். அடுத்து சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000 வந்து பார்த்தீங்கன்னா 173 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2010 வந்து பார்த்தீங்கன்னா 220 மில்லியன்களாகவும் 2017 வந்து பார்த்தீங்கன்னா 258 மில்லியன்களாகவும் அதிகரித்திருந்ததாக சொல்லப்படுது. அடுத்து 2007 வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றின் முதன் முதலையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. நகர்ப்புற மக்கள் தொகை அப்படிங்கிறது ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது.
உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2014 படி வந்து சொல்லியிருக்காங்க. 2007 ஆண்டு வரலாற்றின் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. 2007 தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக நகர்ப்புற மக்கள் தொகை அப்படிங்கிறது ஊரக மக்கள் தொகையோடு அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற மக்களின் சதவீதம் வந்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018 2050 ஆண்டுகளுக்கிடையான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 416 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையையும், சீனா 255 மில்லியன் மக்கள் தொகையையும், நைஜீரியா 159 மில்லியன் மக்கள் தொகையையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் என கணக்கிடப்படுகிறது. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018 படி வந்து சொல்லியிருக்காங்க. 1950 உலகில் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 2050 வந்து இது 68% உயரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் இயற்கை இடர்கள் எனப்படுகிறது. பேரிடர்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனித செயல்களால் அதிகரிக்கிறது. இயற்கையான செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகள் மட்டுமே இயற்கை இடருக்கான காரணங்கள் அல்ல, மனிதர்கள் இயற்கையை கையாளும் தன்மையை பொறுத்தும் அமைகிறது. பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும். இவை உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பேரழிவு என்பது மிகப்பெரிய இழப்பினையும் அதிக செலவினத்தையும் உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலமும் தேவைப்படுகிறது. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து வாசி விட்டுக்கோங்க. அடுத்து, சுனாமி என்ற வார்த்தை அப்படிங்கிறது ஜப்பானிய சொல்லான சு அப்படின்னா துறைமுகம், நாமி அப்படின்னா அலை என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துறைமுக அலை அப்படின்றது தான் சுனாமியுடைய பொருளாம். அடுத்து, இந்திய பெருங்கடல் சுனாமி 2004 ஒரு சுனாமி நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி அப்படிங்கிறது டிசம்பர் 26 2004 வந்து இந்த சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு. காலையில் 7:59 வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகளில் 9.1 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் வந்து இந்தோனேசியாவின் சுமத்ரா கடற்கரையை தாக்கியது. இதனால் ஏற்பட்ட சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாடுகளை தாக்கி 225,000 உயிர்களை வந்து பழிவாங்கியதுடன் இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, சோமாலியா, மாலத்தீவு போன்ற நாடுகளில் பெருத்த பொருட்சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா விளைவித்ததாக சொல்லியிருக்காங்க. செர்னாபில் அணு பேரழிவு இடம் ஃப்ரிஃபாய்டு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான சுற்றுலாத்தலம். செர்னாபில் அணு பேரழிவு இடம், ஓகே. செர்னாபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அணு உலை விபத்தில் வந்து April 26, 1886 வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தது. ஓகேவா, அணு உலை விபத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செர்னாபிலில் வந்து நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. 1986 காலகட்டத்தில் 1945 ஹிரோசிமா, அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோசமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளிப்பட்டது இந்த செர்னாபில் அணு உலை விபத்தில். ஓகேவா, இந்த விபத்து உலக வரலாற்றின் மிகப்பெரிய அணு விபத்தாக பதிவாகியுள்ளது. இப்பகுதியில் 350,000 அதிகமான மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நிரந்தர மனித குடியேற்றத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இன்றும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தற்போது உக்ரைன் மற்றும் பெலரஸை கொண்ட இப்பகுதியில் விபத்து நடந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான விலங்குகள் மற்றும் 200க்கு அதிகமான பறவை இனங்கள் வந்து வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2016 உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அந்நாட்டு அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த, சேவைத்துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும். தற்பொழுது இந்த துறையானது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது எது, சேவைத்துறை. ஓகேவா, இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 53% பங்களிப்பு செய்யக்கூடியதான் சேவைத்துறையான். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கக்கூடியதும் சேவைத்துறை தான். இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரம் உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படுகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறதான். சென்னை தான் இந்தியாவுடைய டெட்ராய்ட். இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படக்கூடியது சென்னை. ஓகேவா, ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற வாகன தொழிலகங்களான GM, ஃபோர்டு, மஹேந்திரா,
ஹுண்டாய் போன்ற தொழிலகங்கள் இங்கு அமைந்துள்ளது. இவற்றை தவிர இந்நகரம் நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் 60% பங்களிப்பு வந்து கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, அடுத்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உட்பகுதியில் குறித்த பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்திருக்கவில்லை. எனவே ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது. இருண்ட கண்டம் என்று அழைக்கக்கூடக்கூடியது ஆப்பிரிக்கா. ஓகே, ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் ஹென்றி எம் ஸ்டான்லி என்பவர் இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தினார். ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளரான ஹென்றி எம் ஸ்டான்லி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருண்ட கண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதன் முதலாக 1878 காலகட்டத்தில் பயன்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. வடமேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான மொராக்கோ, அர்ஜீரியா, லிபியா, மொரிட்டானியா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குழு மேக் ரெப் என்ற அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் இதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு என்பதாகும். மேக் ரெப் அப்படின்னா அரபு மொழியில் மேற்கு அப்படின்றது பொருளாம். ஓகேவா, வடமேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான மொராக்கோ, அர்ஜீரியா, லிபியா, மொரிட்டானியா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குழு மேக் ரேப் என்று அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் இதோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு என்பதாகும். ஓகேவா, அடுத்து கிளிமஞ்சோராவின் மலை உச்சியிலுள்ள பனிப்படிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் 2025ஆம் ஆண்டிற்குள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பனிப்படிவுகள் இல்லாத நிலை வந்து உருவாகும். கிளிமஞ்சோராவில் இருக்கக்கூடிய இந்த மலை உச்சியில் பனிப்படிவுகள் வந்து இருக்குது. இது வந்து 20ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிப்படிவுகள் வந்து மறைந்து வந்துகிட்டு இருக்கதாக சொல்லப்படுது. 2025 காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த பனிப்படிவுகள் வந்து இல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, தென் ஆப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறியாடு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காரூஸ் என்று அழைக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் அரை வறண்ட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த செம்மறியாடு வளர்ப்பு அப்படிங்கிறது காரூஸ் என்று அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. அடுத்து நைல் நதி எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குவதால் இந்நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது. நைல் நதி எகிப்தில் இல்லையெனில் அந்நாடு பாலைவனமாக இருந்திருக்குமா? நைல் நதி எகிப்திலேயே இல்லைனா அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எகிப்தின் நன்கொடை அப்படின்னு அழைக்கப்படுறது நைல் நதியாம். ஓகே, அடுத்து சஹாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்று ஹார்மாட்டான் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்று சிராக்கோ என்று அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மலைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா, சஹாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்று இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார் மாட்டான் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வீசக்கூடிய அந்த வெப்ப தலக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா சிராக்கோ என்று அழைக்கப்படுகிறது. சஹாரா பாலைவனத்திலிருந்து அந்த மத்திய தரைக்கடல் நோக்கி வீசக்கூடிய அந்த தலக்காற்றுடைய எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சிராக்கோ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மலைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மலைக்காடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா புவியின் அணிகலன் அப்படின்னும் உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னும் அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. அடுத்து உலகின் காணப்படும் முக்கிய பழங்குடி இன மக்கள் ஆப்பிரதேசத்தின் பூர்வீக குடிமக்கள் ஆவார்கள். பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர். அபர், பாட்வா, புஷ்மன், டிங்கா, மசாய், பிக்மீசு, ஜுலு, சுவான் மற்றும் எஃபி ஆகியோர் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடி இனங்கள். ஓகேவா, ஆப்பிரிக்காவுடைய முக்கிய பழங்குடியின இனங்களாங்கலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியா கண்டத்தை 1770 வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி வந்து கண்டுபிடித்தார். ஆஸ்திரேலியா கண்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 1770 காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கிலேய மாலுமி வந்து கண்டுபிடித்ததாக சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ் நிலங்களில் அமைந்துள்ள பவுர்கி என்னும் இடத்தில் இந்த கண்டத்தில் அதிகபட்சமாக 53 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கான்ஃபேராவில் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது -22 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகியிருக்கு. அதிகபட்சம் அப்படிங்கிறது
பவுர்கி அப்படின்ற ஒரு இடம். ஓகேவா? அடுத்து ஆஸ்திரேலியாவின் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணைகளின் பணிபுரியும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாகருஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாரிஜின்கள் ஆவார். ஓகேவா? ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணைகளில் வந்து பணிபுரிபவர்களை வந்து பார்த்தோம்னா பணிபுரியக்கூடிய அந்த மக்கள் வந்து ஜாகுரூஸ் என்று அழைக்கப்படுகிறார்களாம். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாரிஜின்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்களாம். ஆடு வளர்ப்பு தொழில் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆட்டு ரோமம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவின் பணப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஆட்டு ரோமம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவுடைய பணப்பெயர் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவின் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த மித வெப்பமண்டல புல்வெளிகள் வந்து டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அண்டார்டிகாவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இக்கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. உலகில் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அண்டார்டிகாவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இக்கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பு ஆகும். புவியில் காணப்படும் நன்னீர் 70% இங்கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி குமிழ்களாக உள்ளது. அண்டார்டிகா இருக்கலையா, புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பு இதுதான். புவியில் காணப்படக்கூடிய நன்னீரில் 70% வந்து இந்த கண்டத்தில் பனி குமிழ்களாக வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் வின்சன் மாசிஃபா. இது இக்கண்டத்தில் சென்டினல் மலைத்தொடரில் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கண்டத்தில் உள்ள லாம்ஃபர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறாகும். இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய லாம்ஃபர்ட் பனியாறு வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பனியாறு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடியது, அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அப்படிங்கிறது வின்சன் மாசிஃப். இந்த கண்டத்தில் சென்டினல் மலைத்தொடரில் தென்பகுதியில் அமைந்துள்ளது. ஓகே, இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய லாம்ஃபர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறு லாம்ஃபர்ட். ஓகே, அடுத்து அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான மெக்முர்டோ ஆகும். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்தோன்னா மெக்முர்டோ ஆகும். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவில் அமைக்கப்பெற்ற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தச்சின் கங்கோத்ரி. அண்டார்டிகாவில் அமைக்கப்பெற்ற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தச்சின் கங்கோத்ரி. ஓகே, புவிப்படங்களை கட்டறிதல் மற்றும் புவிப்பட உருவாக்க நுணுக்கங்கள் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு புவி படவியல் எனப்படும். இது புவிப்பட உருவாக்குதலின் அறிவியல் சார்ந்த ஒரு கலைநுட்பமாகும். கெடஸ்ட்ரல் என்னும் வார்த்தை பிரெஞ்சு மொழியில் உள்ள கெடஸ்டர் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்திய சொத்துகளின் பதிவேடு என்பதாகும். ஓகேவா? கெடஸ்ட்ரல் என்னும் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியில் உள்ள கெடஸ்டர் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பிராந்திய சொத்துகளின் பதிவேடு என்பதாகும். ஓகேவா? ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஜாக்ரபியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.